வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டாலர் நெருக்கடி என்ற பயங்கர கனவு நனவாகி வருகிறது. எட்டி உதைத்த இலங்கை, பாய்ந்து பிடித்த நேபாளம். மன்னிப்பு கோர மாட்டேன் ரஞ்சன் ராமநாயக்க. மாற்று வழியை கையில் எடுக்க வேண்டி வரும். ரஷ்ய படைகளுக்கு தன்னுடைய வியூகத்தை அறிவித்த உக்ரைன் ஜனாதிபதி. முல்லைத்தீவில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஆபத்தான படகு, விடுதலை புலிகளுடையது என தகவல். உக்கிரப்போர் முடிவுறுமா? சற்று முன்னர் எல்லையில் ஆரம்பமானது பேச்சுவார்த்தை. நாடளாவிய ரீதியில் நாளை எத்தனை மணி நேர மின்வெட்டு? உக்ரைன் ரஷ்ய போர் இலங்கைக்கு ஏற்பட போகும் ஆபத்து, முன்னாள் அரச தலைவர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் நாளையும் 3 மணித்தியாலங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி நாளை காலை 8:30 முதல் மாலை 5:30 இடையில் இந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை தேவைப்படும் பட்சத்தில் மாத்திரம் இரவு வேளைகளில் 30 நிமிட மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிக மின்சார கேள்வி நிலவும் பகுதிகளிலே இந்த 30 நிமிட மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. எனவே நாளை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணிக்குள் மின்சார பயன்பாட்டை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஆணைக்குழுவின் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முல்லைத்தீவு சாலை கடற்கரை பகுதியில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட விடுதலை புலிகளுடையது என்று கூறப்படுகின்ற தற்கொலை தாக்குதல் படகொன்று இன்றைய தினம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. சாலை பகுதியில் வாடி அமைத்து தொழில் செய்து வருகின்ற மீனவர் ஒருவர் நிலத்தில் புதைந்த படகினை மீட்டு இரண்டாக வெட்டிய போது படகிக்குள் வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டிருந்ததை அவதானித்துள்ளார். இது தொடர்பில் உடனடியாக இராணுவத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதிக்கு சென்ற படையினர் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் வெடிமருந்து நிரப்பப்பட்ட படகு குறித்து விசாரணையினை மேற்கொண்டு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் அனுமதியுடன் படகினை மீட்டெடுத்துள்ளனர். படகில் பொருத்தப்பட்டிருந்த பெருமளவான வெடிப்பொருட்கள் சிறப்பு அதிரடி படையினரால் அகற்றப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தகர்த்து அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்கள் நாட்டிலிருந்து ரஷ்ய படைகளை வெளியேற்றாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரும் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கே தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் தற்போது அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் உடனடியாக போர் நிறுத்த வேண்டும், அதேபோல ரஷ்ய படைகள் முழுமையாக வெளியேற உத்தரவிட வேண்டும். கேவ் நகரிலிருந்து ரஷ்ய இராணுவத்தில் பெரும் படைகள் 30 கிலோமீட்டர் தொலைவில் முகாமிட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய படைகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்த உக்ரைன் ஜனாதிபதி, ரஷ்ய படையினர் எங்கள் நாட்டிலிருந்து வெளியேறுங்கள், தங்களின் உயிரை காப்பாற்ற திரும்பி செல்லுங்கள், தாக்குதலை நிறுத்தாவிட்டால் கடும் விளைவுகளை ரஷ்யா சந்திக்கும். இதேவேளை உக்ரைனில் உள்ள இராணுவம் அனுபவம் உள்ள கைதிகளை விடுதலை செய்து போரில் ஈடுபடுத்துவோம் என்றும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். மன்னிப்பு கோர மாட்டேன் என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். சிறப்பு ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று சாட்சியமளிக்க அழைத்து வரப்பட்டிருந்த ரஞ்சன் ராமநாயக்க சாட்சியமளித்துவிட்டு வெளியேறும் போது ஊடகவியலாளர்களை பார்த்து இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு கிடைக்குமா, நீங்கள் அதனை எதிர்பார்க்கின்றீர்களா என செய்தியாளர்கள் சிறைச்சாலை பேருந்தில் இருக்கும் ரஞ்சன் ராமநாயக்கவிடம் கேட்டனர். அதற்கு தெரியவில்லை என தலையை அசைத்தும் கைகளை விரித்தும் பதிலளித்ததுடன் மன்னிப்பு கோர மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக பேருந்தில் ஏறும் போது நலமாக இருக்கின்றீர்களா என ஊடகவியலாளர்கள் ரஞ்சனிடம் கேட்டனர். நலமாக இருக்கின்றேன், நீங்கள் நலமா என்று கேட்டார். அத்துடன் தன்னால் பேச முடியாது, பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 4.5 ஆண்டுகள் கடூடிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்க அங்குனகொலப்பெரசு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை பெலாரஸ் எல்லையில் தொடங்கியுள்ளதாக உக்ரைன் அதிபரின் ஆலோசகர் தெரிவித்துள்ளார்.
முன்னதாக உக்ரைன் அதிபரின் அலுவலகம் கலந்துரையாடலுக்கான உக்ரைனின் இலக்கு உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் உக்ரைனிலிருந்து அனைத்து ரஷ்ய படைகளையும் திரும்பப் பெறுவது என்று கூறியது. அதேவேளை தன்னுடைய நாட்டுக்கு உடனடியாக ஒரு உரிமை வழங்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எங்கள் இலக்கு அனைத்து ஐரோப்பியர்களுடனும் ஒன்றாக இருக்க வேண்டும், மிக முக்கியமாக சமமான நிலையில் இருக்க வேண்டும். இது நியாயமானது என்று நான் நம்புகின்றேன், அது சாத்தியம் என்று நான் நம்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு காணொலி அறிக்கையில் ரஷ்ய வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போடுமாறு ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். உங்கள் ஆயுதங்களை கைவிடுங்கள், இங்கிருந்து வெளியேறுங்கள், உங்கள் தளபதிகளை நம்பாதீர்கள், உங்கள் பிரச்சாரர்களை நம்பாதீர்கள், உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேபாளத்தின் மின்சார விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தவும் வீதிகளை அபிவிருத்தி செய்யவும் அமெரிக்கா முன்வைத்த MCC உடன்படிக்கையில் கைச்சாத்திட அந்த நாட்டு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது சம்பந்தமாக நேபாள நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஆளும் கட்சி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக MCC உடன்படிக்கையில் நேபாளம் கையெழுத்திடுவது சுமார் ஒரு வருட காலம் தாமதமானது. உடன்படிக்கையில் கையெழுத்திட அமெரிக்கா நேபாளத்துக்கு வழங்கிய காலக்கெடு இன்று February 28 முடிவடைய இருந்தது. நேபாளம் தற்போது MCC உடன்படிக்கையில் கையெழுத்திட உள்ளதால் அந்த நாட்டுக்கு $500 மில்லியன் அன்பளிப்பாக கிடைக்கவுள்ளது. இது இலங்கை ரூபாய் பெறுமதியில் $100 பில்லியன் அதிகமான தொகையாக உள்ளது. இலங்கை நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களுக்காக அமெரிக்காவுடன் MCC உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் வாய்ப்பு கிடைத்தது. எனினும் தற்போதைய அரசாங்கம் அந்த உடன்படிக்கை தொடர்பாக போதிய அக்கறையை செலுத்தவில்லை என்ற காரணத்தினால் அமெரிக்கா அந்த திட்டத்தை கைவிட்டது. இலங்கை இந்த உடன்படிக்கையை கைச்சாத்திட்டிருந்தால் $450 மில்லியன் இலங்கைக்கு கிடைத்திருக்கும் என்பதுடன் அந்த நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் உதவியாக இருந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இலங்கையின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் எனவும் வறுமையுள்ள சிறிய நாட்டுக்கு இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இலங்கையின் முன்னாள் அரச தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொலன்னர்வை மாவட்ட மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் வட்டமேசை மாநாட்டுக்கு வந்து அனைவரும் கலந்துரையாட வேண்டும், சரிவடைந்து செல்கின்ற நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இலங்கையின் பொருளாதாரத்தை பாதிக்கும் ஒன்றாகும் எனவும் இதனால் NAP பவுண்டை கொள்வனவு செய்ய எவ்வளவு செலவு ஆகும் என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதேபோன்று சீனா தாய்வானை தாக்க வட்டமிட்டு வருவதாகவும் உலகில் பலம் வாய்ந்த நாடுகள் யுத்தத்தில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகிறது. இதனால் இலங்கையை போன்ற சிறிய வறுமையுள்ள நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது பாரதூரமான கேள்வியாக்கம். ஆகவே இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு அனைவரும் தியாகம் செய்ய வேண்டும் எனவும் பதவி பலம் முக்கியமல்ல, மக்கள் படும் வேதனைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இன்று நாட்டின் நிலைமையை குறைவாக மதிப்பீடு செய்ய முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருளுக்கான டாலர்களை தொடர்ந்தும் வழங்குவதாக இலங்கை மத்திய வங்கி கூறிய போதிலும் அது நடக்கவில்லை எனவும் டாலர் தொடர்ந்தும் வழங்கப்படுமா என் நெருக்கடியின்றி எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும் என எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். நானும் அமைச்சராக இருக்கும் அரசாங்கம் எதற்கு முன்னுரிமை வழங்குவது என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றும் ஆப்பிள் திராட்சை தோடம்பழத்தை சாப்பிட்டு இருளில் இருப்பதா வெளிநாடுகளிலிருந்து தண்ணீரை வரவழைத்து குடித்து வாகனங்களுக்கு எரிபொருள் இல்லாமல் இருப்பதா அல்லது அர்ப்பணிப்புகளை செய்து மருந்து மற்றும் எரிபொருளுக்கு குறைந்த அளவு அந்நிய செலாவணியை பயன்படுத்துவதா என முடிவு செய்ய வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற ஆப்பிள் திராட்சை பழங்கள் தேன் என்பன இருக்கும் நாடாகவும் எரிபொருள் மற்றும் மருந்து இல்லாத நாடாகவும் இலங்கை இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும். எரிபொருள் நெருக்கடி என்பது உடலில் இரத்த ஓட்டம் இல்லாமல் போவது ஒரு விடயம். இலங்கைக்கு எரிபொருள் மின்சாரம் நெருக்கடி இல்லை என்பது மட்டுமல்ல அந்நிய செலாவணி நெருக்கடி மாத்திரம் இருந்தது. கடந்த காலம் முழுவதும் அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்படும் என்று கூறப்பட்டதுடன் அந்த பயங்கர கனவு தற்போது நனவாகி வருகிறது. இலங்கை கடந்த ஆண்டு இறக்குமதிகளுக்காக 21 பில்லியன் டாலர்களை செலவு செய்துள்ளது.
இதில் எரிபொருளை கொள்வனவு செய்ய 2.8 பில்லியன் டாலர்கள் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது. சரியான முறையில் அந்நிய செலாவணியை முகாமைத்துவம் செய்து தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் தொடர்ந்தும் எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்தை வழங்க முடியும். எரிபொருளை ஏற்றி வந்த கப்பல்களை விடுவித்துக் கொள்வதில் தாமதம் ஏற்பட்டால் எரிபொருள் கையிருப்பு குறைந்தது, புதிய தொகை கிடைக்கும் வரை விநியோகம் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த கட்டுப்படுத்தலின் பிரதிபலனாக எரிபொருள் நிரப்பும் நிலையங்களிலும் விநியோகம் குறைந்தது. இப்படியான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பணமுள்ளவர்கள் கொள்கலன்களின் எரிபொருளை நிரப்பிக் கொண்டிருப்பார்கள். வறிய மக்கள் முச்சக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கும் எனவும் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.